வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு லைவ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இது விஷால் இருக்கார்ல, விஷால் அவர் சத்யா அண்டு அருண் இவங்களை உட்கார வச்சுக்கிட்டு மருத்துவ முத்தம், கட்டிப்பிடி வைத்தியம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். யாரை பற்றி? இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னா இப்போதைக்கு அந்த லிஸ்ட்டில் முன்னாடி போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி. ஜெஃப்ரியை பார்த்து அந்த மாதிரி சொல்லலாம், இவன் அசல் மாதிரி போயிடுவானா இல்லைனா நிக்சன் மாதிரி போயிடுவானா அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரை பிடிச்சிட்டான் சௌந்தர்யாவை. ஸோ அவங்க தனியாக உட்காந்து பேசுகிறது, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த விஷால் தம்பி பார்த்திங்கன்னா அவனை பற்றி சொல்லலை. இவர் யாரை பற்றி சொல்கிறாருன்னா முத்துவை பார்த்து சொல்கிறார். முத்துவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறான், எக்ஸ் கண்டஸ்டன்ட். அந்த பேரை வந்து மியூட் பண்ணுறாங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னா நான் ஸ்னேகன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த வார்த்தையில் சொல்கிறா அப்படி இவர், கொஞ்சம் வயசில் பெரிய ஆளாக இருந்தால் எல்லாரையும் கட்டி பிடிச்சிருப்பான் அப்படின்னு. ஸோ ஸ்னேகன் இருக்கும்போது தான் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸ்னேகன் தமிழில் பேசுவார் பெரும்பாலும், தவிர்க்க முடியாத வார்த்தைகளை ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் முத்துக்குமார். முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் பேசுகிறாரு. அது ரொம்ப இயல்பாக வருது. அவர் தமிழில் பேசணுமேன்னு சொல்லிட்டு திணிக்கலாம் இல்லை, ரொம்ப சரளமாக வருது. தவிர்க்க முடியாத இடத்துல அந்த ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கிறாரு. ஸோ ஸ்னேகனோட தான் கம்பேர் பண்ணுறான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மருத்துவ முத்தம் கொடுத்துருப்பா அப்படி அப்படின்றாரு. மருத்துவ முத்தம்ங்கிறது என்னது? பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஆற ஓவியாக இருக்கும்போது ஒரு லவ் ட்ராக் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து இவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க ஓவியா. அப்போ ஸ்மோக்கிங் ஜோனில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆற வந்து முத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம காட்டில், அந்த ஏரியாவை காட்ட மாட்டாங்க. பேசுகிற சவுண்டு மட்டும் சில சமயங்களில் போடுவாங்க, கேமரா வெளியவே இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்தை வந்து நம்ம காட்டலன்னாலும் கமல் சார் வந்து கேட்டுட்டார். என்ன கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் அந்த மாதிரி பழகலை, அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் ஆக பார்த்தாரு ஆரவ். அப்போ கமல் சார் சொன்னார், அப்போ அந்த ஸ்மோக்கிங் ஜோனில் ஒன்று பண்ணிக்கல, என்னது மருத்துவ முத்தமா? அவங்க டிப்ரெஷனாக இருந்தாங்க, சும்மா ஆறுதல் சொன்னேன் சார் அப்படின்னு இவர் சொல்லும்போது அது என்ன மருத்துவ முத்தமா அப்படின்னு கேட்டார் கமல் சார். இப்போ இங்கே விஷால் மருத்துவ முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பிராண்ட் பண்ணுறா அப்படி? முத்துகுமரனை பிராண்ட் பண்ணுறார். முத்துகுமரன் எப்போ அந்த மாதிரிலாம் பண்ணார்? முத்துகுமரன் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு கேம் ஃபோக்கஸில் தான் இருக்கு அப்படி. அதுக்கு நேத்து எபிசோடு கூட ஒரு உதாரணம், எல்லா எபிசோட்லேயும் தெரியுது அது. நேத்து எபிசோடு இந்த விஷால்கிட்டே அதனை சொன்ன அப்படி, அங்கே வெளியே வந்து எங்கள் கஸ்டமர்ஸாக வந்தவங்கலாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டுருக்குறோம், 1000 ரூபாய் கலெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் 150 ரூபாய் எடுத்தால் அவங்கள நம்ம கிராஸ் பண்ணிடலாம், எப்படியாவது நீ ஏதாவது ஒரு பர்ஃபார்மென்ஸை போட்டு 150 ரூபா வாங்கப்பாரு, நான் அவங்கள அது வரையும் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் விஷால்கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படி. அதுக்கப்புறம் தான் விஷால் பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லேடி கெட்டப்பில் வந்து அந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார். ஸோ எப்போவுமே கேம் ஃபோக்கஸ்லேயே இருக்கிறாரு முத்து. அதை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் பேசவே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசு, எதுவாக இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன், இங்கே வந்து உங்களை எதிர்த்து தான் நான் கேம் ஆட வந்துருக்கிறேன். ஸோ வந்து என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே தான் வைஸ் வர்சா அப்படின்னு முத்து எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறார் அப்படி. இந்த விஷாலை பார்க்கும்போது எனக்கு போன வாரத்தில் வீக்கெண்டு முடிஞ்சது தான், தர்ஷாக்கு வந்து அவங்க ஆண்கள் டீமில் இருக்கும்போது அவங்க அழுதுட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய அட்வைஸ்லாம் போட்டிருந்தார் அப்படி. இப்படி அட்வைஸ் போடும்போது தான் சரி விஷால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாரு, எந்த முக்கியமான பஞ்சாயத்துலையும் வந்ததில்லை, கருத்து சொன்னது கிடையாது. இங்கே டாஸ்க்னு வச்சா இப்போ ஷாப்பிங் டாஸ்க்குன்னா போவோம் அப்படி, இல்லை இந்த கல்ச்சுரல் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சா அதில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படி. அதை விட்டுட்டு இப்போ ஜிகே ரவுண்ட் வந்துச்சு இல்லை, அதில் விஷாலை காணும். அப்புறம் டவர் டாஸ்க் பில் பண்ணுறது இருக்குல்ல, அதில் விஷால் தான் போவோம் அப்படி அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எல்லாத்துலேயும் முத்துக்குமாரே முன்னாடி அனுப்ப முடியாதுலன்னு பார்த்தா முத்துக்குமாரை தான் அனுப்புனாங்க சென்டரில். விஷால் வந்து இங்கே தடுக்கிறதுல வந்துட்டா அப்படி. மெமரி டாஸ்கில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஷாலை காணும். ஸோ இங்கே ஒரு டீமுக்கு முக்கியமான ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, அதில் தனியாக போய் ப்ளே பண்ணுறதாகட்டும் இல்லை பொறுப்பை எடுத்துக்கிற விஷயத்துலலாம் விஷால் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக நழுவிடுற அப்படி. பிரச்சனை வரும், நம்மளை வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதாரணமான ஒரு டான்ஸு, இந்த ஆங்கரு, இந்த மாதிரி டாஸ்க் என்ன பண்ணுறேன், ஷாப்பிங் டாஸ்க் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ எதுலெல்லாம் பெருசாக அடி விழாதோ அதை மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப்லேயே விளையாடிட்டு இருந்தார் இந்த விஷால். இப்போவும் அப்படி தான் விளையாட்டுருக்கிறாரு. இவர் தர்ஷாக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது நான் நினச்சேன் நம்ம கொஞ்சம் கம்மியாக இட போட்டோமோ விஷாலை, விஷால் நல்லா தானே அட்வைஸ் பண்ணுறா அப்படி. ஸோ ஒரு வேளை டாப் ஃபைவ்ல வந்துடுவாரோ அப்படின்னு கூட எதிர்பார்த்தேன். அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, தர்ஷா கிட்ட போயிட்டு இவர் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காருன்னா முத்துக்குமார் வந்து எல்லாரும் கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கு அப்படி. முத்துக்குமார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம்
உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இல்லை உனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்குது. அது அடுத்த வாரம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த வாரம் அருணை நாமினேட் பண்ணாங்க. இவர் முன்னாடியே சொல்கிற அப்படி முத்துக்குமார் அதனால தான் அவங்க கூட நல்லா பழகிறான் அப்படின்னு இந்த விஷயம் சொல்லியிருக்கிற அப்படி. இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவ்வளோ நாள் வந்து இப்போ தர்ஷா கிட்ட போய் இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தார்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்ஷா கிட்ட இருக்கிற அந்த நாமினேஷன் பவரில் அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதா இல்லை. ஸோ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை வந்து முத்துக்குமார் அப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு ஏற்கனவே போட்டாரா. இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு பெருசாக இருந்தா, இப்போ ரஞ்சித் பாருங்க பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடறாரு, முத்தம் கொடுக்குறாரா. இந்த சௌந்தர்யாக்கெல்லாம் முத்தம் கொடுத்துலாம் பார்த்தல நெத்தியில் பொண்ணு பொண்ணுன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளும் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு சார், நம்ம ஐயா சாமி சார் விஷால் அப்படி நினைக்கிறாரு. கொஞ்சம் பெரியாளாக இருந்தால் கட்டி பிடிச்சிருக்கலாம், மருத்துவ முத்தம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அதை இவர் நினச்சிட்டு இவரால் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் முத்துக்குமார் அப்படி பண்ணியிருப்பான். முத்துக்குமார் எங்கேயாவது அந்த மாதிரி பண்ணால், இப்போ ஜெஃப்ரி மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணால் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி முத்துக்குமார் பண்ணவே இல்லையே. பண்ணுற ஜெஃப்ரியை விட்டுட்டு சும்மாகிற முத்துக்குமாரை பார்த்து இவன் பெரியாளாக இருந்தால், கொஞ்சம் வயசில் பெரியவனாக இருந்தால் கட்டி பிடிச்சிருப்பான், முத்தம் கொடுத்துருப்பான், மருத்துவ முத்தம் கொடுத்துருப்பான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து என்ன கேரக்டரை வந்து தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறாராம்மா இவர். எல்லா இடத்துலையும் துணிஞ்சு நின்று முன்னாடி போய் நின்று கேம் விளையாடுறது முத்து. கரெக்டாகவும் விளையாடுறாரு, பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கிறாரு, எல்லாத்துலேயும் தனியாக தெரிஞ்சிடு அப்படி. ஆனால் எங்கேயுமே விளையாடாமல் இது மறைஞ்சி மறைஞ்சி இருக்கிறாய். இந்த ஆள் விஷால் இவர் வந்து முத்துவுடைய கேரக்டரை வந்து தப்பாக டேமேஜ் பண்ணுறார், ரெஜிஸ்டர் பண்ணுறாராம்மா. இதில் இவருடைய ஆசை தான் வெளிப்படுது. என்ன சொல்கிறது, அப்போது சொன்னோம்ல ஆர்ஜி ஆனந்தி ஒரு பக்கம் டாக்ஸிக், இந்த பக்கம் சௌந்தர்யா ஜெப்ரி ஒரு பக்கம் டாக்ஸிக்காக போயிட்டு இருந்தா, இன்னும் இருக்கிறாங்க நிறைய டாக்ஸிக் உள்ள. இந்த தம்பி டாப் ஃபைவ் வரதுக்கெல்லாம் டவுட்டு அப்படின்னு தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. இவர் ஸ்டைலு நான் புஷ்பாடா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி ஷோல்டர் தூக்கிட்டு நடக்கிறார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது புஷ்பா மாதிரிலாம் தெரியல, கஞ்சா கருப்பு நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி காமெடியாக தான் இருக்குது. இவர் தன்னை பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல இருக்குது. ஸோ கேமே விளையாடாமல் இந்த மாதிரி கூட்டம் சேர்த்துக்கிட்டு தொம்பு தூக்கிங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்ற கேரக்டரை, மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி அவங்க கேரக்டர் அசாசின் பண்ணுறது என்னன்னு சொல்கிறது, இதுவும் ஒரு ஊர்கெழவி பேட்டர்ன் தான். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.